ஹலோ விவோஸ் வெல்கம் பேக் டு விவா இங்கிலீஷ் இந்த சேனலுக்காக நீங்கள் கொடுக்குற ஆதரவுக்கு உங்களுக்கு ரொம்ப நன்றி இங்கிலீஷ் லேர்னிங் கோர்ஸ் நம்ம பார்த்துட்ருக்கோம் திஸ் இஸ் டே ஃபிஃப்டீன் என்னுடைய சேனல் இருக்கிற வீடியோஸ் இப்போது பிடிஎஃப்ல உங்களுக்கு அவைலபிளாக இருக்குது ஸோ தேவைப்படுறவங்க கான்டாக்ட் பண்ணுங்கள் இட்ஸ் அட் அ லோ ப்ரைஸ் டிஃப்ரெண்ட் டாபிக்ஸ் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறோம் டெய்லி யூஸ் சென்டென்சஸில் ரெண்டு வெரைட்டி இன்னைக்கு பார்க்க போகிறோம்

அதை நீ திரும்ப செய்வியா வில் யூ டூ இட் AGAIN? செய்யவே மாட்டேன் ஐ வில் நெவர் ஸோ கேள்விக்கு பதிலாக சொல்லும் பொழுது ஐ வில் நெவர் போதும் பட் செய்யவே மாட்டேன்னு சொல்றதுக்கு ஐ வில் நெவர் டூ இட் அகெயின் வெளியில என்ன நடக்குதுன்னு பார்த்தியா? டிட் யூ சி வாட்ஸ் கோயிங் ஆன் அவுட் சைட் இல்ல என்ன நடக்குது நோ வாட்ஸ் கோயிங் ஆன் ஏன் என்கிட்ட அப்படி பேசுற வாய் டூ யூ டாக் டு மீ லைக் நீ என்ன அப்படி பேச வைக்கிற யூ மேக் டாக் லைக் தட் என்னுடைய மேக் வீடியோ நீங்க பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன் மேக் சென்டென்சஸ் வீடியோ பாருங்க நீ ஏன் என்ன இப்படி பண்ற வாய் டூ யூ ட்ரீட் மீ லைக் திஸ் போன தடவை நீ என்னை இப்படி தான் பண்ண லாஸ்ட் டைம் யூ ட்ரீட்டட் மீ லைக் திஸ் என்னால் நீ சொல்றத நம்ப முடியல ஐ குடன் பிலீவ் யூ இல்லைனா ஐ ஃபைண்ட் இட் டிஃபிகல்ட் டு பிலீவ் யூ நம்புறியோ இல்லையோ அதுதான் உண்மை பிலீவ் இட் ஆர் நாட் தேட்ஸ் த ட்ரூத் நம்ம சைடில் தான் தப்புன்னு சொல்கிறானா ஸ்டேக் இஸ் ஆன் அவர் சைட் அப்படித்தான் அவன் எங்கிட்ட பேசுறான் தாட்ஸ் ஹவு ஹி டாக்ஸ் டு மீட் டூ டெய்லி யூஸ் சென்டென்சஸ் எதிர்த்து பேசாத எதிர்த்து பேசுறத நிறுத்து டோன்ட் ஆன்சர் பேக் எதிர்த்து பேசுறத நிறுத்து ஸ்டாப் ஆன்சரிங் பேக் உன்னோட மனசை மாற்றிக்கோ உன்னால் எப்படி மனசை மாற்றிக்க முடிஞ்சது சேஞ்ச் யுவர் மைண்ட் உன்னோட மனசை மாற்றிக்கோ ஹவ் வேர் யூ ஏபிள் டு சேஞ்ச் யுவர் மைண்ட் உன்னால் எப்படி மனசை மாற்றிக்க முடிஞ்சது கீழே ஒரு பேட்டர்ன் பாருங்க வேர் யூ ஏபிள் டு அப்படின்னு நீங்கள் ஸ்டார்ட் பண்ணிங்கன்னா உங்களால் முடிஞ்சதா அப்படின்னு தொடங்கலாம் அதுக்கப்புறம் என்ன வேவ் போடுறீங்களோ அது சூட்டபிள் ஆயிக்கும் என்ன அந்த வார்த்தையை சொல்ல வைக்காத என்ன அதை சொல்ல வச்சுட்டான் டோன்ட் மேக் மீ சே தேட் வேர்ட் என்ன அந்த வார்த்தையை சொல்ல வைக்காத ஹி மேட் மீ சே தேட் என்ன அதை சொல்ல வச்சுட்டான் இதில் என்னோட தப்பு என்ன இருக்கு ஏன் சைடில் ஏதாவது தப்பு இருந்தா சொல்லுங்க வாட் இஸ் மை மிஸ்டேக் இன் திஸ் இதில் என்னோட தப்பு என்ன இருக்கு இஃப் தெர் இஸ் எனி மிஸ்டேக் ஆன் மை சைட் டெல் மீ இஃப் நாட் இல்லைன்னா லீவ் வித் திஸ் இதோட விட்டுருங்க ஸோ இல்லைன்னா இதோட விட்டுருங்க இந்த இல்லைன்னா நம்ம ஏன் இஃப் 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 நாட் யூசேஜ் நேற்று வீடியோவில் பார்த்துருப்பீங்க ரிலேட்டடில் ஸோ நாட்னா இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷனில் யூஸ் பார்த்திருப்பீங்க உங்களுக்கு நான் காமிச்சிருக்கேன் ஓகே லெட்ஸ் மூவ் டு பார்ட் த்ரீ கெஸ்ட் ரிலேட்டட் உங்கள் வீட்டுக்கு கெஸ்ட் வந்திருக்காங்க அதை ஃபர்ஸ்ட் எப்படி சொல்லலாம் எங்கள் வீட்டில் விருந்தாளிகள் வந்திருக்காங்க வி ஹாவ் கெஸ் இன் அவர் ஹவுஸ் விருந்தாளிகள் எல்லாரும் போயிட்டாங்க ஆல் த கெஸ்ட் ஹாவ் கான் ஓகே இப்போ கான்வர்சேஷனுக்கு போகலாம் உங்கள் பயணம் எப்படி இருந்துச்சு ஹவ் வாஸ் யூர் ட்ராவலிங் களைப்பாக இருந்துச்சா Was it tiring? திரும்பவும் உங்களை எல்லாரையும் பார்க்கிறது எனக்கு ரொம்ப சந்தோஷம் ஐ எம் வெரி glad டு மீட் யூ ஆல் again. உங்களை திரும்ப பார்க்க காத்துக்கிட்டு இருக்கேன் been waiting to meet you உங்கள் பேக்ஸ் எல்லாம் இங்கே வச்சிடுங்க Please leave your bags here குடிக்கு ஏதாவது எடுக்கட்டுமா ஷல் ஐட் டேக் அ ட்ரிங்க் ஃபார் யூ உங்களால் இங்கே வர முடிஞ்சது எங்களுக்கு சந்தோஷம் வி ஆர் ஹாப்பி யூ குட் கம் ஹியர் தயவு செஞ்சு உங்கள் வீடு போல் சகஜமாக இருங்க ப்ளீஸ் மேக் யுவர் செல்ஃப் அட் ஹோம் இதை அப்படியே நீங்கள் நோட் பண்ணி வச்சுக்கோங்க கொஞ்சம் நேரம் ஓய் விடுங்க ரிலாக்ஸ் ஃபார் while. ரெண்டு நிமிஷத்தில் சாப்பாடு ரெடி பண்ணிடுறேன் மேக் த மீல் வி மினிட்ஸ் இன்னும் கொஞ்ச நேரம் இருந்துட்டு போங்க a ஸ்டே longer. இன்னைக்கு எங்க வீட்டில் தங்கிட்டு போங்க Please ஸ்டே வித் டு நைட் ஓகே part ஃபோர் நம்ம போகிறோம் depend. எப்படி பயன்படுத்தலாம் நான் அவரை ரொம்ப சார்ந்து இருந்துட்டேன் ஐ டிபெண்டட் டூ மச் ஆன் ஹிம் பாஸ்டன்ஸ் இப்போ பாருங்க ஷீ டிபெண்ட்ஸ் டூ மச் ஆன் ஹிம் அவ அவரை ரொம்ப சார்ந்து இருக்கிறா பிரசன்ட் ஸோ அந்த மெயின் வேர்டை மட்டும் நான் போட்டிருக்கேன் இப்போ கட்டளை வாக்கியம் இம்பரேட்டிவ் டோன்ட் டிபெண்ட் டூ மச் ஆன் ஹிம் நீ அவனை ரொம்ப சார்ந்து இருக்காத கொஸ்டின் வாய் ஆர் யூ டிபெண்டிங் டூ மச் ஆன் ஹிம் நீ ஏன் அவனை ரொம்ப சார்ந்து இருக்கிற ஓகே இதையே இன்னொரு மெத்தடில் யூஸ் பண்ணலாம் நீ நடந்துக்கிறத பொறுத்து தான் இருக்குது இந்த பொறுத்து தான் அப்படிங்கிறதும் நீங்கள் தாங்க யூஸ் பண்ணணும் பாருங்கள் நீ நடந்துக்கிறத பொறுத்து தான் இருக்குது இட் டிபெண்ட்ஸ் ஆன் ஹவ் யூ பிஹேவ் திஸ் இஸ் ப்ரசன்டென்ஸ் இப்போ நீங்கள் ப்ரொனவுன்ஸ் மாற்றலாம் சப்ஜெக்ட் மாற்றலாம் கொஸ்டின்னாக மாற்றலாம் பாருங்கள் இட் டிபெண்ட்ஸ் ஆன் ஹவுக்கு பதிலாக வென் போடுறோம் இட் டிபெண்ட்ஸ் அவர் எப்போ வராரோ அதை பொறுத்து தாங்க இருக்கு இட் டிபெண்ட்ஸ் வாட் தேய் சே அவங்க என்ன சொல்றாங்களோ அதை பொறுத்து தாங்க இருக்கு ஸோ அங்கே இம்பரேட்டிவ்னு இருக்கு அது மிஸ்டேக் ஸோ அதை நோட் பண்ணிக்கோங்க டஸ் இட் டிபெண்ட் ஆன் வேர் ஷீ கோஸ் அவ எங்க போகிறாங்கிறத பொறுத்து தான் அது இருக்கா கொஸ்டின் கேட்குறோம் பிரசன்டென்ஸ்ல இப்போ நீங்க என்ன பண்ண போறீங்கன்னா இந்த வென் வாட் வேர்லாம் நான் போட்டிருக்கேன் இல்லைங்களா அங்கெல்லாம் நீங்க விச் போட்டு ட்ரை பண்ணுங்க ஹூ இந்த வேர்டை போட்டு ட்ரை பண்ணுங்க சப்ஜெக்ட்டும் நீங்கள் விஷயத்தையும் நீங்கள் மாற்றிக்கலாம் ஸோ நீங்கள் ட்ரை பண்ணீங்கன்னா நீங்கள் லேர்ன் பண்ணிக்கலாம் நெக்ஸ்ட் மற்றவங்களை சார்ந்து இருக்கிறது அவனுக்கு பிடிக்காது எப்படி சொல்லலாம் ஹீ டசன்ட் லைக் டிபெண்டிங் ஆன் அதர்ஸ் இப்போ பாருங்க தே டோன்ட் வாண்ட் டு டிபெண்ட் ஆன் அதர்ஸ் மற்றவங்களை சார்ந்து இருக்கிறதுக்கு அவங்களுக்கு விருப்பம் இல்லை அவங்க விரும்பலை ஐ ஒண்ட் டிபெண்ட் ஆன் அதர்ஸ் நான் மற்றவங்களை சார்ந்து இருக்க மாட்டேன் ஐ ஒன்ட் ஐ நெவர் டிபெண்டட் ஆன் அதர்ஸ் நான் ஒருபோதும் மற்றவங்கள சார்ந்து இருந்ததில்லை ஓகே லாஸ்ட் பார்ட்டுக்கு வந்திருக்கோம் பார்ட் நம்பர் ஃபைவ் டிப்ஸ் டு இம்ப்ரூவ் ஓகே இப்போ உங்கள் பிரெயினுக்கு ஒரு வேலை நாலு சென்டென்சஸ் மேலே கொடுத்துருக்கேன் அதை ரீட் பண்ணுங்கள் அந்த சென்டென்சஸில் என்ன நீங்கள் அப்சர்வ் பண்ணுறீங்க வாட் டூ யூ அப்சர்வ் இன் தீஸ் ஃப்ரேசஸ் உங்களுக்கு ஒரு செகண்ட் டைம் நாலு சென்டென்ஸும் பார்த்து என்ன ஒரு மெயினான விஷயத்தை நீங்கள் அப்சர்வ் பண்ணுறீங்கன்னு எனக்கு சொல்லணும் யூ ரெடி கண்டுபிடிச்சிட்டிங்களா நான் உங்களுக்கு ஆன்சர் சொல்லட்டுமா ஓகே லெட்ஸ் மூவ் டு தி ஆன்சர் இந்த நாலு சென்டென்சஸ்லையுமே ஒரு பேட்டர்ன் இருக்குது ஆஃப்டர் பக்கத்தில் வேர்பு வந்திருக்கு ஒரு விஷயம் ஆனால் முக்கியமான விஷயம் ஆஃப்டர் பக்கத்தில் வேப் வரும்போது ஐஎன்ஜி சேர்ந்து வந்திருக்கு இப்போ கீழே இருக்கிற லைன் பாருங்க ஆஃப்டர் பக்கத்தில் வேப் வந்துச்சுன்னா ஐஎன்ஜி எப்போதுமே சேர்ந்து வரும் எந்த டென்ஸில் வருங்க அப்படின்னு கேட்காதீங்க இன் ஆல் டென்சஸ் அதனால தான் கீழே கொடுத்துருக்கேன் இப்போ மீனிங் கூட பார்த்துடலாம் ஆஃப்டர் ரீச்சிங் ஹோம் வீட்டுக்கு போய் சேர்ந்த பிறகு ஆஃப்டர் திங்கிங் அபவுட் இட் அதை பற்றி யோசித்த பிறகு ஆஃப்டர் டாக்கிங் டு ஹர் அவகிட்ட பேசின பிறகு ஆஃப்டர் ஃபினிஷிங் எட் அதை முடித்த பிறகு இந்த நாலு சென்டென்ஸும் பாருங்கள் எந்த டென்ஸில் வேணால் நீங்கள் போடலாம் இதே பேட்டனில் தான் போடுவோம் எல்லா டென்ஸ்க்கும் இது சூட் ஆகிடும் ஸோ இது ஒரு டிப்ஸாக உங்களுக்கு கொடுக்குறேன் நிறைய பேர் ஆஃப்டர் பக்கத்தில் பாஸ்ட் டென்ஸ் வந்துச்சுன்னா ரீச்சுக்கு ரீச்ச்டு போடணுமா ப்ரஸன்ட் டென்ஸ்க்கு ரீச் போடணுமா பிரசென்ட் கன்டினியூஸ்க்கு ரீச்சிங் போடணுமா இந்த மாதிரிலாம் திங்க் பண்ண வேண்டியதில்லை எந்த டென்ஸாக இருந்தாலும் ஆஃப்டர் பக்கத்தில் வேர்பு யூஸ் பண்ணிங்கன்னா ஐஎன்ஜியோட யூஸ் பண்ணிவிடுங்க நோ ப்ராப்ளம் தட் இஸ் கிராமட்டிகலி வெரி கரெக்ட் ஓகே வீவர்ஸ் டே ஃபிஃப்டீன் டே அப்புறம் கொஞ்சம் டைம் எடுத்துட்டோம் ஏன்னா புது சீரியஸ் ரிலேட்டட் சீரியஸ் ஸ்டார்ட் பண்ணோம் அது உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்ததுனால ஸோ மெயின் வீடியோஸ் அதில் இருந்துச்சு அதை நான் போட்டிருந்தேன் ஸோ மீண்டும் டே ஃபிஃப்டீன் போட்டதில் பர்சனலாக எனக்கு ரொம்ப சந்தோஷம் ஏன்னா இந்த சீரியஸ் எனக்கு ரொம்ப பிடிச்ச சீரியஸ் டே ஃபிஃப்டீன் வரைக்கும் எந்த சீரியஸ் நீங்கள் எடுத்து பார்த்தாலும் எந்த வீடியோ இந்த சீரியஸில் பார்த்தாலும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படி தான் இந்த வீடியோவை டிசைன் பண்ணியிருக்கோம் ஸோ உங்கள் கமெண்ட்ஸ் தயவு செஞ்சு கொடுங்க எப்படி இருக்குன்னு தேங்க்யூ ஃபார் யுவர் சப்போர்ட் இந்த சேனல் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர்